ஆசியா ஈவெண்ட் அவார்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த எக்ஸைட்டான மூமெண்ட்டை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். லைஃப்லயே மிக மிக ரொம்ப பெஸ்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீல்ஸ் மாஃபியா அந்த அவார்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க, ரீல்ஸ் மாஃபியானா என்ன, எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு வந்து எனக்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த விவரத்தை வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அங்கே நடந்த என்னுடைய அனுபவத்தையும் எனக்கு நடந்த வந்து ஒரு என்னதுன்னா ஜீல் அவார்டு, அந்த ஜீல் அவார்டில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதே மாதிரி ரீல்ஸ் மாஃபியாவில் நடக்க வந்திருந்த அவார்டுதோட நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஓகே, இதுதான் ரீல்ஸ் மாஃபியாவுங்க என்னோட ஹீரோயின் அவார்டு. பார்த்தீங்களா, நிறைய பேர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறான், நிறைய ஆளுகிட்ட நிறைய ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் ரீல்ஸ் மாஃபியாவில் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட அவார்டு வாங்கினது கடவுள்கிட்டயே அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கமெண்ட்ஸ் இன்பாக்ஸில் யார் என்ன திட்டினாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா சினிஃபீல்டில் உள்ள ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட அவார்டு வாங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த அவார்டை நான் வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு என்ன சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் அக்ஸரா பொண்ணுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் வந்து நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை, நான் அவார்டு வாங்கினதில்ல. இந்த அவார்டு வந்து எதுக்குன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சார் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் மாஃபியாவில் உங்களுக்கு ஒரு அவார்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்கம்மா, நேரில் வாங்க பேசலாம்னு சொன்னார். நான் அதை வந்து உண்மையாகவே நம்பலை. ஏன்னா ஒரு ஆச்சரியம், நம்ம அவ்வளோ பெரிய சினிஃபீல்டில் உள்ளவர் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப நான் எக்ஸைட்டடாக போனேன், இப்போ மீட் பண்ணலான்றதுக்காண்டி நான் போனேன். போய் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து எனக்கு நிகராக உட்காந்து சரிசமமாக உட்காந்து என்கூட பேசினார். என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் மாஃபியா ஹீரோயினி அவார்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்கம்மா, அது வந்து திறமைக்கான உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டுக்கான அவார்டு அது. நான் மீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் கூடையும் அக்ஸரா பொண்ணு கூடையும் நான் வந்து ரீல்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நம்ம கூட வந்து ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த மூமெண்ட் அது, என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீடியோவை இதில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்னை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாரு, சார் கூப்பிட்டாரு, என்னோட நேம் அனௌன்ஸ் பண்ணி சார் கூப்பிட்டாரு. நான் ஸ்டேஜுக்கும் போனேன். எனக்கு வந்து மாஃபியா ரீல்ஸ் மாஃபியா ஹீரோனி அவார்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் சந்தோஷமா வாங்கினேன் அந்த அவார்டை. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் ஒத்த தாமரை சாங் வந்து ட்ரெண்டிங்கான சாங்கு, அந்த சாங்குக்கு நீங்க ஒரு 4 ஸ்டெப்பு கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லி என்னையே கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால சார் நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடுங்கன்னு சொன்னேன். அப்செட் பண்ணிக்கிறாட்டாரு. அப்செட் பண்ணிட்டு என்னோட டான்ஸ் கிளாஸ் பசங்களும் சேர்ந்து உங்களோட ஆடுவாங்கன்னு சொல்லி ஒரு குரூப்பாக சேர்ந்து அக்ஸரா ஸ்ரீதரா மாஸ்டர் நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் செமையா பண்ணனும். அது வந்து என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். Fantastic! Superb! Thank you so much! Thank you so much! Please give up again! Thank you so much! Please give up again! Thank you so much! Thank you so much! இந்த மூமெண்ட்டை வந்து நான் என் லைஃப்பில் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் அக்ஸரா பொண்ணுக்கும் ரீல்ஸ் மாஃபியா அவார்டுக்கும் நம்ம ஓடிடி எம்சிஆர் இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.